கோவை டவுன் ஹால் அடுத்த மணிக்கூண்டு பகுதியில் ஜிஎஸ்டி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வாங்க பழகலாம் என்னும் கருத்தரங்கு நடைபெற்றது. கோவை டவுன் ஹால் அடுத்த மணிக்கூண்டு பகுதியில் ஜிஎஸ்டி சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வாங்க பழகலாம் என்னும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஜிஎஸ்டி வரியின் காரணமாக என்னென்ன இடையூறுகள் உள்ளது, என்னென்ன நன்மைகள் உள்ளது என மாணவ மாணவிகள் மத்தியில் எடுத்துரைத்தார். கோவை மாநகரை சுற்றியுள்ள 5 கல்லூரிகளிலிருந்து சுமார் 350 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். காலை 10 மணி அளவில் துவங்கப்பட்ட இந்த கருத்தரங்கம் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு வாயிலாக கோவையில் சிறந்த கல்வி சேவை ஆற்றிய பேராசிரியர் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டிஎன்ஜி எஸ்டிபிஏ அமைப்பின் தலைவர் முகமது அஸ்கர், துணைத் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன், நல்லசிவன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணன், மாநில பொதுச் செயலாளர் பஷீர் அலி, மாநில இணைச் செயலாளர் ஷாஜகான், மணியன் குமார் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.